இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்துட்டு நம்ம சாமியார் வந்துட்டு என்ன தான் துருவி துருவி கேட்டாலும் வந்து திரும்ப திரும்ப அவர் அதே தான் சொல்கிறாரு. நீங்கள் நகையை கொண்டாந்து கொடுத்துருங்க, இவகிட்ட இருக்கலாம், அவகிட்ட இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் இருக்கலாம், இல்லை இவர் காரில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். நீங்கள் எங்கே இருக்குதோ அதை 48 மணி நேரத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டிங்கன்னாக்கா கேஸையும் வாபஸ் வாங்கிட்டிங்கனாக்கா இந்த ஊரும் மக்களும் வந்துட்டு உங்களை வந்துட்டு மன்னிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி திமிராகவே பேசுகிறாரு. ஆனால் நம்ம சந்தியாவும் சரவணனும் வந்துட்டு நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு ஊர் மக்களுக்கு தெரியல, நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சதை செஞ்சுக்க அப்படின்ற மாதிரி அவரும் தெனாவட்டாக பேசிட்டு போயிட்டாரு. இவங்களை பற்றின உண்மையும் நம்ம பாரதி கண்ணமாகவும் தெரிய வருது, இந்த சாமியார் பற்றின உண்மையெல்லாம். அதுக்கப்புறம் சார் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நாங்கள் ரூமுக்கு போகிறோம், புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரவணனும் சந்தியாவும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை பரவாயில்ல, நாங்கள் புக் பண்ணிட்டோம், நாங்கள் போயிட்டு நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் போய் பார்த்தாக்க எந்த ரூமுமே வந்துட்டு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கண்ணம்மாவும் சேர்ந்து தான் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு யாரும் ரூம் கொடுக்குறதுக்கு வந்து முன் வரல. அதனால சரி ஓகே நம்ம சரவணன் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இங்கே ஃபோன் பண்ணுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம சரவணன் சந்தியா ரெண்டு பேரும் வீட்டில் நிற்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரவணன் சந்தியா ரெண்டு பேருமே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க தான், ஆனால் அந்த காரணத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. சிவகாமி அம்மா பயங்கரமாக தாண்டவம் ஆட்டம் வேற ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஊரே என்னை மதிச்சு அவ்வளோ நல்லா நடந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தா என்னை காரி துப்புற அளவு கொண்டு வந்து விட்டுட்டா அவ அப்படின்னு சொல்லி சந்தியா மேலே எகிரு எகிருன்னு எகிர்றாங்க. அடுத்த நாள் நம்ம பாரதி கண்ணம்மா ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறமும் கூட இதே பஞ்சாயத்து தான் போயிட்டுருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடில் ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.